ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 664 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த சாம்ராயி, ஜோரோ, லூஃபி இவனுங்க மூணு பேருமே மாறுவேஷம் போட்டுக்கிட்டு நேவியாளர்களுக்கு டிமியை கொடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓனானுங்கல்ல. அந்த டைம் லூஃபிக்கு ஆனந்த கண்ணீர் கதறி கதறி அழுவான். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டா அவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சாமா. என்ன மெமரிஸ்னு பார்த்தா இவன், சாபோ, ஏசு இவங்க மூணு பேருமே ஒன்னா வளரும் போது என்னென்னலாம் சேட்டையா பண்ணானுங்க. ஒரு சேட்டையா, ரெண்டு சேட்டையா, ஈஸியா சொல்றதுக்கு பண்றது எல்லாமே சேட்டைதான். பட் என்ன பண்ணாலும் மூணு பேருமே ஒன்னா இருப்பானுங்க. அவனுங்களோட குறிக்கோளும் ஒண்ணுதான், எப்படியாச்சும் ஒரு பைரட்டா மாறணும். அவனுங்க மூணு பேருத்துக்குமே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், மூணு பேரும் பைரட்டா மாறினா கூட ஒரே ஷிப்ல இருக்க மாட்டானுங்கன்னு. பட் என்னதான் நம்ம ஒரே ஷிப்ல இல்லாட்டியுமே நம்ம மூணு பேருமே பிரதர்ஸ். நீங்க எதுவா இருந்தாலும் என்னவா மாறினாலும் நம்ம எல்லாருமே என்னைக்குமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, மண்ணுக்குள்ள மண்ணு, அப்படி பிரதர்ஸா ஒன்னா இருந்தாங்க. சோ இப்படி ஏசு சொன்னது எல்லாமே உண்மைதானே இப்பதான் லூஃபிக்கே புரியுது. ஏன்னா நாங்க எப்பவுமே ஒரு பிரதர்ஸா பாண்டிங்கா தான் இருக்கோமா. அட அதெல்லாம் ஓகே, நீ சொல்லிட்டு இருக்க ஆள் யாரு, அத முதல்ல விளக்கடா விளக்கனாங்கிற மாதிரி திட்டிட்டு கூட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணி பிளவர் ஃபீல்டுல இருக்க நம்ம ரிக்குவோட ஆர்மியை காட்டுறாங்க. அதான் அந்த டாய் சோல்ஜர்ஸும் லிட்டில் பீப்புள்ஸ் இருக்கா இல்லையா, அவங்க தான் டாய் சோல்ஜர். எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா, நம்ம வேட்டையை ஆரம்பிக்கலாமா, அத்தனை பேரும் நாங்க ரெடி, சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிங்கன்னு கத்துவாங்க. இப்போ இவங்க இருக்கிறது பிளவர் ஃபீல்டு. அங்கிருந்து அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் வழியா அப்படியே பூர்வமையா கீழே போனாங்கன்னா சேஃப்டியா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம ட்ரேட் போர்ட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இப்போதைக்கு இவங்களோட ஒரே டார்கெட் அந்த சுகருங்கிற பொண்ணு. கண்டிப்பா அவளை ஈஸியாலாம் நாக் அவுட் பண்ண முடியாது, ஆனா நாக் அவுட் பண்ணியே ஆகணும். அப்பதான் கண்ட்ரில டாய்ஸா மாதிரி இருக்க எல்லா ஹியூமன்ஸையுமே பழையபடி ஹியூமன்ஸாவே மாத்த முடியும். அப்படி அவங்கள பழையபடி மாத்தினாதான் பழையபடியே கிங் ரிக்குவ கொண்டு வர முடியும். அதனால இதுக்கு மேலயே வெயிட் பண்ண வேண்டாம்னு எல்லோ கப் ஸ்குவாட் ஒரு சைடு கத்திட்டு ரெடி ஆவாங்க. நீங்க மட்டும் தான் கத்துவீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் தான் தொண்டை இருக்கு வாய் இருக்கா, எங்க கிட்டயும் இருக்கடா கொய்யாலையிலான்னு பிங்க் பீ ஸ்குவாடும் கெத்தா கிளம்புவாங்க. எல்லாரும் ஓடிதான் வரணும், ஆனா அவங்களால பறந்து போக முடியும். சோ மின்னல் வேத்துல போவாங்க. மிச்சவங்க எல்லாருமே அடிச்சு புடிச்சு வேகமா ஓடி வருவாங்க. சோ ஃபைனலா ஒரு வழியா சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. உசோப்புகள்லாம் கொஞ்சம் ஆர்வம் பயம் அது இதுன்னு இருக்கத்தான் செய்யுது. சரின்ட்டு அப்படியே அடிச்சு புடிச்சு போகும்போதுதான் கீழே போறதுக்கு அந்த வழிய பாப்பாங்க. அது தம்மா கூண்டு இருக்கும். இதுக்குள்ள நம்ம உசோப்பும் ரோபினும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள போலாம். பிராங்கி எப்படி போவான், அவன் பாடி தான் நல்லா பல்கா பால் மாடு மாதிரி இருக்குமே. உசோப்பு உடனே பேசாம உன்னோட ஷோல்டரை கழட்டி வச்சுட்டு வாமா. ஏன்டா கழட்டி வைக்க, இது என்ன காயலாம் கிடையாடா, அபோதிப்பா இல்ல, இது என்னோட ஷோல்டர், அப்படி எல்லாம் கழட்டி வைக்க முடியாதுமா. சரி இதை விட்டா வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டா அங்கதான் பஞ்சாயத்து. ஏன்னா இவங்க போகணும்னு மட்டும்தான் இந்த வழியை உருவாக்கினா இல்லையே தவிர பெரிய ஹியூமன்ஸ் எல்லாம் போவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. சரி அப்படி இந்த வழியா வர முடியலன்னா உள்ள வரதுக்கு இன்னொரு வழி அந்த டாய் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் வழியா வரது மட்டும்தான். நைட்டு நேரம் டாய்ஸ் எல்லாருமே அங்கதான் போய் செட்டில் ஆயிருவாங்க. அந்த இடத்துக்கு தான் இவங்க போய் ஆகணும். ஆனா அங்க ஹியூமன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களே, அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை. ஓ அப்ப டாய்ஸ் எல்லாம் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அதுதான் டாய் ஹவுஸ்ன்னு கேட்டா அதுவும் இல்ல. அங்க படுத்து தூங்குறதுக்கு பெட் எல்லாம் இருக்காது. உள்ள போனாலே கீழே போறதுக்கான பேசேஜ் வழியா இவங்க கீழே போய் அங்க டெய்லி நைட்டு வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். மத்தபடி இவங்க தூங்கலாம் மாட்டாங்க. அப்படி எல்லாம் வேலை பார்த்தா டவுனுக்குள்ள இவங்க காலையில வரும்போது டயர்ட் ஆக மாட்டாங்களா. ஏன்னா நம்மளுக்கு உள்ள என்ட்ராய் வந்து பார்க்கும்போது டாய்ஸுங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. அப்படின்னா அவங்க டயர்டே ஆக மாட்டாங்களான்னு கேட்டா அவனுக்கு அதெல்லாம் மேட்டரா தெரியல. டோன்டாட்டா பீப்பிள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அந்த மேட்டரை பத்தி சொல்லுவான். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே போர்ஸ் பண்ணி 24/7 வேலை பார்க்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு உசோப்பு காண்டாவான், நம்ம பிராங்கி கதறி கதறி அழுவான். சரி இப்ப இதெல்லாம் முக்கியம் இல்லையே, பிராங்கி இப்ப உள்ள போகணும். அப்படி போகணும்னா அவன் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியா தான் போயாகணும். ஆனா அங்கேயே மொத்தம் 4 ரூட் இருக்குது, 4 டைரக்ஷன்ல. அந்த மொத்த என்ட்ரன்ஸையுமே ரொம்ப டைட்டான செக்யூரிட்டியில பயங்கர ஸ்ட்ராங்கா லாக் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆனா அதெல்லாம் நம்ம பயிலுக்கு என்ன பெரிய விஷயமா, போய் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ண மாட்டான், சாட்டி தூக்கிடுறேன், நீங்க பதட்டமே பட வேண்டாமா. அவங்களுக்கு ஷாக்கு, என்ன இவன் தனியா போய் ஏதாச்சும் சிக்கி சின்ன பின்னமான என்ன ஆகும், அதையெல்லாம் ஏன் நீ பண்றன்னு கேட்டா பிராங்கி அந்த மாதிரி வெளியில கலவரம் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணாதான் அந்த கேப்ல இவங்க சேஃப்டியா உள்ள போய் அந்த சுகரை மட்டை பண்ண முடியும். அப்ப தானே யாருக்குமே டவுட் வராது. சோ இப்படி பிளான் பண்ணிட்டு நம்ம பிராங்கி டாய் ஹவுஸோட என்ட்ரன்ஸுக்கு அடிச்சு புடிச்சு ஓடுவான். அப்படி முன்னாடி போய் நிக்கும் போதே அங்க ஏகப்பட்ட பேர் கண்ணோட வந்து நிப்பானுங்க. அவனுங்க எல்லாம் வேற யாரும் இல்ல, அந்த பச்சை சட்டை போட்ட மஞ்சமாக்கானுங்க. அவனுங்களுக்கு இவனை பார்த்துட்டு ஒரே குழப்பம், யாரா இவன், சூப்பர்மேன் ஜட்டிய கடன் வாங்கி போட்டு வந்திருக்கான், மண்டை என்னடா உலக்க மாதிரி இருக்குது, நெல்லு குத்த போறானா. ஒரு சைடா பார்க்கும் போது அது வெப்பன் மாதிரியும் இருக்குது, ஆனா இன்னொரு பக்கமா பார்க்கும் போது கிறுக்கு மூதேலை மாதிரி இருக்கான்பானுங்க. ஏன்னா டிம்பிள் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் இருக்கும், ஆனா இவனுக்கு ரெண்டு இருக்குது. இப்படி அவனோட அங்கு அடையாளத்தெல்லாம் ஒன்னொன்னா வச்சு பார்க்கும் போது இவன் ஒரு சைபார்க்கு, அதுவும் ஸ்டார் ஹெட்ஸ சேர்ந்தவன் அசால்ட்டா கண்டுபிடிச்சானுங்க. உடனே அவனுக்கு எல்லாம் பீதியாயி, சீனியரே கொஞ்சம் இங்க வாரமையான்னு கூப்பிடுவாங்க. அந்த மூதே வீணரானா தக்காளி பழத்தை வாயில போட்டு ஜாமா மாத்தி தின்னுட்டு சுத்தி இருக்கவங்க துணியை புடிங்கி வாய தொடச்சிட்டு பிபிய வாயில வச்சு சப்பிட்டு இருப்பான். ஐயோ நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர்னு வேற அவனை பாராட்டுவாங்க. வேற என்ன பண்றது, கழுதைக்கு வாக்கப்பட்டா உதப்பட்டு தானே ஆகணும். இந்த மூதேவி பேர்
பேரு சீனியர் பிங்க். இவன் தான் டான் கியோட்டே ஃபேமிலியோட எக்ஸிகியூட்டிவ். அது மட்டும் இல்லாம டியமண்டே ஆர்மியை சேர்ந்தவன். இப்ப என்னன்னா சண்டை போட அவன் கிளம்புறானாமா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்னைய விட்டுட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு கதர் வாங்கி பிராங்கி பாத்துட்டு இவன் காட்டுத்தனமான காவாலி பல இருப்பான் போல, ஜட்டி கூட நம்மள பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி போட்டுருக்காமா. உடனே அவன் ஆளு எல்லாம் கத்துவான்னு கேட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க தலைவரை பார்த்து நீ இப்படி பேசுவேன்னு. அந்த டைமுங்கும் போது அவனுக்கு கூட்டத்துல ஒருத்தன் மத்தவங்க எல்லாத்துக்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணிடுவான், ஈஸ்ட் சைட்ல இருக்க டாய் ஹவுஸோட கேட்டுக்கு பிராங்கிங்கிற ஒரு எனிமி வந்திருக்கான்னு. அந்த டைம் பிராங்கி என்ன பண்ணுவான், கொய்யாலையெல்லாம் நான் இப்ப உள்ள போனோம், சோ தேவையில்லாம குறுக்க வந்து புசிங்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு அவனோட கையை நீட்டி பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவான். அவன் பவரை எடுக்கும் போதே அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே பதறுவாங்க. அதே டைம் டோஃப்ளமிங்கோக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்களா, ரேக்டா நம்ம பிராங்கி அவன் பவர் எடுத்து ஒரு அடி அப்படியே அத்தனை பேருமே அங்க திருச்சிருவாங்க. அப்படி அவங்க திருச்சி அங்க கதறிட்டு இருக்கிறத டோஃப்ளமிங்கோ இங்க லைவா போன்ல கேட்டுட்டு இருப்பான். இந்த லூசு பழைய ரெண்டு பேரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பானுங்க. டோஃப்ளமிங்கோ எதிர்பார்க்கல, மறுபடியும் அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுவானுங்கன்னு. உடனே இஷோவை குத்தி காட்டுவான், நேவியோட வேலை இந்த கண்ட்ரியை பாதுகாக்கிறது தானே அப்படின்னு சொன்னவனையே குடிச்சிட்டு இருந்த டீ கப் அப்படியே வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு கிளம்பிடுவான். இங்க அவனுக்கு போன்ல கத்துக்கத்துன்னு கத்துற சவுண்ட டோஃப்ளமிங்கோ மட்டும் கேட்டுட்டு இருக்க மாட்டான், அவனோட ஆளுங்க எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. கண்ணா பின்னன்னு பிராங்கியை சுட்டு பாப்பானுங்க, அவனுக்கு ஒண்ணு ஆகாது, அவன் எல்லாத்தையும் போட்டு போல போலன்னு பொலந்து கட்டிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே லைவா நம்மளுக்கு அடிச்சு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்களே சுகருங்கிற ஒரு குட்டி பொண்ணு, அவளுமே லைவா கேட்டுட்டு இருக்கா. ஆனா ட்ரபோல் அவ கூடவே தான் இருக்கான், அவன் தானே பெரிய மண்டை சூட்டு பய. அவன் இவ்வளவு தூரம் அவங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்க எல்லாத்தையுமே பொம்மையா மாத்தியே ஆகணும். நம்ம என்ன பண்றது, வழியக்க வந்து மாட்டிக்க போறாங்க, யாருக்குமே உன்னைய பத்தி தெரியாது இல்ல, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு அதை அவங்களுக்கு காமிச்சிட வேண்டியதாம்பா. அவளும் ஆமா ஆமா தெரியாதுன்னு சொல்லி லபக லபகன்னு தின்னுட்டு இருப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah.